Hi friends, இன்னைக்கு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு கடாயில சின்ன சின்னதா கட் பண்ண கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. நீங்க இத வந்து பெரிய அந்த ஹைபிரிட் கத்திரிக்காய் இருக்குல அதல கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காக்கு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. சப்போஸ் நீங்க அந்த பெரிய கத்திரிக்காயல தான் செய்றீங்க அப்படினா 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஏனா அது அவ்வளவா எண்ணெய் இழுக்காது. அதனால அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். இந்த கத்திரிக்காக்குனா அட்லீஸ்ட் ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி நல்லா இத வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்ச உடனே இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் அதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா தாளிச்சிடுங்க. கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதல கொஞ்சம் கறிவேப்பிலை 7-8 பல் பூண்டு தட்டி இதல சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ இதல 2 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி இதல சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த தொக்குக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதல புளியும் சேர்க்க போறோம். அதனால எப்பவும் சேர்க்கிறதோட கொஞ்சம் அதிகமாவே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத நல்லா mix பண்ணிடுங்க. நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இதல 2 தக்காளி அரைச்சி இதல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு புளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க புளி பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படினா எப்போ நம்ம புளி தண்ணி ஊத்தணும்ன்றத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ புளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனையும் போணும். அதே நேரத்துல இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் அடி புடிக்காம இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி மேஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இத வதங்க விடலாம். அந்த வெங்காய தக்காளியோட இந்த கத்திரிக்காவையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்போ இதல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊத்தணும்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க புளி கரைச்சு புளி தண்ணியை ஊத்தி இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஊத்திக்கலாம். புளி பேஸ்ட் போடாதவங்க இந்த டைம்ல நம்ம புளி தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணி இத நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு தேவைப்பட்டுச்சுனா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க.
मिक्स पड़े इंजम कोूवी कल मूड़ वे मूड़े लो फ्लेम वे 10 मिनट्स अब विटर 10 मिनट्स के अपरा ओपन पड़ी पाती नम्बर ऊतन अल अलग प्रिंजु वह इला कल इदको विरपम कंसिस्टेंसी अब नहीं इपड़े स्टव आफ पाक इन कुछ तक मेरी सुरुरण अब नीचा इन 4 to 5 मिनट्स अब मीडियम फ्लेम वे कल अपरा उमोड़ विरपम इत व चपाती इडली दोसा रोमे सूपर सदतोड मिक्स पड़ी सापो रे सूपर कंपा नहीं वीटल ट्रे पड़ी पांग इत वो ऊर्मी मेरी ना तेल ऊती ना वद वे नम्बर अब अवलो सीक्रम कटेपा फ्रिज वे 4 to 5 डेस् वे सापड़ा इले कुछ कोमी तूवी कल इकना नम्बर कत्रिकाय तुक्कु सूपर रेडी आंपा नहीं वीटल ट्रे पड़ी पांग लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंगा।